are watching indianewstimer.com. மறைந்த லட்சிய நடிகர் அண்ணன் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களுடைய 7வது ஆண்டு நினைவு நாள். இந்த நினைவு நாளில் தேசிய திரைப்படக் குழுவின் சார்பாக எங்களுடைய அலுவலகத்தில் அவருடைய நினைவு நாளை நாங்கள் இன்றைக்கி வருத்தத்துடன் நினைவு கூறுகிறோம். முன்னாள் நடிகர் சங்க தலைவர், அதாவது பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் வாழ்க்கை வரலாறை தேசிய தலைவர் என்ற படத்தின் மூலம் நாங்கள் இன்றைக்கி திரையுலகத்தை கொண்டு வர இருக்கோம். இந்த படத்தில் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்களை திரையிடப் போகிறோம். ஐயாவுடன் வாழ்க்கையில் பயணித்த முக்கிய தலைவர்களில் அண்ணன் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களும் முக்கிய இடம் பிடித்திருக்கிறார். ஒரு சமயம் ஐயா அவர்கள் உடல்நலக்குறைவால் வேலூர் சிஎம்சி ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவருக்கு வந்து மகளிர் செவிலியர்கள்லாம் வந்து உதவி செய்ய வந்திருக்காங்க. அப்போ அந்த மகளிர் செவிலியர்கள் தன்னை தொட வேண்டாம் என்று அவர் வந்து மருத்துவ சிகிச்சை எடுக்காமல் இருந்தார். இப்போ வந்து அவர் சொல்கிறாரு, டீன்கிட்ட கூப்பிட்டு எனக்கு உடனே எஸ் எஸ் ராஜேந்திரன் வந்து பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்கு வந்து தகவல் கொடுக்கப்படுகிறது. இப்போ எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் போய் அங்கே கேட்குறாரு என்னான்னு சொல்லிட்டு. அப்போ ஐயா சொல்கிறாரு, ராஜேந்திரா எனக்கு வந்து எங்கள் அம்மாவே என்னுடைய ஸ்பரிசத்தை தொட்டது கிடையாது, அதனால் எனக்கு மகளிர்கள் யாருமே என் பரிசத்தை தொடக்கூடாது, எனக்கு ஆண் செவிலியர்கள் தான் வேண்டும், பெண் செவிலியர்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. உடனே டீன் கிட்ட சொல்லி இந்த கோரிக்கையை உடனே நிறைவேற்றுறாங்க. அதுக்கப்புறம் ஐயா வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. இது மாதிரி ஐயாவுடைய வாழ்க்கையில் பல சுவாரஸ்ய நிகழ்ச்சிகளில் எல்லா விஷயங்களிலும் மறைந்த அண்ணன் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் இருக்கிறாரு. எங்களுடைய தேசிய திரைப்பட குழுவில் இந்த கதையில் முக்கிய பொறுப்பு வகிக்கின்ற எங்கள் அண்ணன் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களுடைய வாரிசு எஸ் எஸ் ஆர் கண்ணன் அவர்கள் இந்த கதையில் வந்து முக்கிய இடம் பிடிச்சிருக்காரு. அவருடைய வழிகாட்டுதல் தான் இந்த படம் திரைப்படமாகுது. அதனால் எங்களுடைய திரைப்பட குழுவின் சார்பாக இந்த கண்ணீர் அஞ்சலியை மறைந்த எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்கு இன்று நினைவு கூறுகிறோம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எங்களுடைய தேசிய தலைவர் திரைப்பட குழுவின் சார்பாக மறைந்த லட்சிய நடிகர் திரு எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களின் நினைவு நாள், 7வது ஆண்டு நினைவு நாளை இன்று இங்கே நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதற்கு முக்கிய காரணம் எஸ்எஸ்ஆர் அவர்களின் புதல்வர் திரு எஸ் எஸ் கண்ணன் அவர்கள் எங்களுடன் இந்த படத்திலே உடன் பயணித்து வந்து கொண்டிருக்கின்றார். ஏன்னா அவரும் அவங்க அப்பா மாதிரியே வந்து தேவரையா மேலே மிகவும் பற்றுடைய ஒருவர். அப்பாவே வந்து லட்சிய நடிகர். லட்சிய நடிகர்னா ஒரு லட்சியத்துக்காக வாழ்கிறவர். அப்படியே தான் கடைசி வரைக்கும் அவர் வாழ்ந்தார். ஒரே ஒரு சின்ன நிகழ்ச்சியை சொல்லிக்கிறேன். கடைசியாக வந்து எஸ்எஸ்ஆர் ஐயாவை பேட்டி எடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து எனக்கு கிடைச்சிது. அதாவது ஐயா மறைஞ்ச அதே ஆண்டு, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த நேரத்துக்கு வர்றோன்னு சொல்லிட்டோம். உங்களுக்கு தெரியும் சென்னையோட டிராஃபிக் எப்படின்னு. போய் சேர்றதுக்கு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் தாமதமாயிருக்கும். ஐயாவை பார்த்திங்கன்னா பட்டு வேஷ்டி பட்டு சட்டை கட்டிட்டு அப்படி கம்பீரமாக உட்காந்துருந்தாங்க. எங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. நான் உடனே மன்னிப்பு கேட்டேன், இது மாதிரி காலதாமதம் ஆகிடுச்சிங்க, மன்னிச்சிங்க, அதனால் பரவாயில்ல அப்படின்னு. எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, கடைசி நொடி வரையிலும், அதாவது வந்து சினிமாவில் எப்படி அந்த நேரத்துக்கு ரெடி ஆகிறது, நேரத்துக்கு எப்படி தயாராக இருக்கணும்னு, அதே மாதிரி அங்கேருந்து அவர் வாசல்லேருந்து நடந்து வந்து உட்கார்றதுக்கு நம்ம உதவி இயக்குனர் ஒருத்தர் போய் சப்போர்ட்டாக போகலான்னு போகும்போது, இரு நான் நடந்து வருவேன் நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்து உட்காந்து அருமையான அந்த பேட்டியை கொடுத்தாங்க. அது ஒரு நல்ல எனக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பம், மறக்க முடியாத ஒரு அனுபவம். அப்பா மாதிரியே திரு கண்ணன் அவர்களும்
ஒரு லட்சியவாதி. இந்த படத்தின் திரைக்கதை அம்சத்தில் அவர் வந்து உடன் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய உதவிகளை செஞ்சுருக்காரு. எஸ்எஸ்ஆருடைய ஐயாவுடைய இது எப்படி வந்து பசும்பொன் முத்துராமலிங்கத்தை அவருடைய வாழ்க்கையில் அவர் எந்த அளவுக்கு வந்து கலந்துகிட்டு இருந்தார், எந்த அளவுக்கு அவருடன் செயல்பட்டார் என்பதை எல்லாம் கண்ணன் சார் சொல்லி நான் கேட்டு ரொம்ப வியந்திருக்கேன். அப்படி ஒரு அற்புதமான நண்பர் எங்களுடன் இருந்து இந்த படத்தில் இணைந்து செயல்படுவது எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் என்று கூறி எஸ்எஸ்ஆரின் ஐயா அவர்களின் புகழ் மேன்மேலும் வளர வேண்டும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இன்று எனது தந்தை லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர் அவர்களுடைய 7ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. இந்த தருணத்தில் தேசிய தலைவர் என்ற திரைப்படம் மூலமாக கதாநாயகனாக அறிமுகமாகிற தம்பி பஷீர் அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் தேவரையாவுடன் நெருங்கிய பழகியவர்கள் எங்கள் அப்பாவும் ஒருவர். அப்பாவுக்கு மிகவும் அன்பு மரியாதை உண்டு அவர் மீது. ஆகவேதான் இந்த திரைப்படத்தை சிறப்பாக நாங்கள் எடுக்க இருக்கிறோம். அரசியலில் சரி கலைத்துறையிலும் சரி என் தந்தை சிறந்து விளங்கினார். உலக அளவில் முதலில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது எனது தந்தையார்தான். ஆகவே இப்பொழுதும் பல நடிகர்கள் அரசியலில் வரணும் என்று நினைக்கக்கூடியவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் எனது அப்பா அவர்களையும் தான் உதாரணம் காட்டுகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு என் அன்பான வேண்டுகோள், அவர்களைப் போலவே உங்களுக்குன்னு ஒரு கொள்கை வைத்திருக்க வேண்டும், அந்த கொள்கையை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இணைவஞ்சலிக்கு வந்திருந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். Like, share and subscribe to IndiaNewsTamil.com.